ஹாய் காய்ஸ். ஸோ துணிவு வாரிஸ் இந்த படத்துக்கான டிக்கெட் வேணும் அப்படின்னா ஸோ கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கே வந்து பார்த்தா மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமையும் ஐடியும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு குழுக்கள் முள்ளு வந்து பார்த்தா எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்ற போல் நாங்கள் வந்து டிக்கெட் வந்து பிரித்து கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ, வெல்கம் வணக்கம். நம்ம என்ன வீடியோ அப்படின்னா வாரிஸ் படம் ஸோ ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 29 டேஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு படத்துக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க போகிறோம் வச்சிங்களா. ஸோ வாரிசு படத்தோட 3rd சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூடிய ஊரில் கொடுக்க போகிறாங்க வச்சிங்களா. ஸோ இந்த சிங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்து தான் பாடியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீம் சாங்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாங் வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா அனிருத்தோட வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில்லா சில்லா நம்ம வாரி துணிவு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருந்தார். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க சொல்ல வேறு லெவலில் இருந்தது வச்சிங்களா. ஸோ இந்த சாங்குக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு கேட்டே இருக்குது. ஸோ இது வரைக்கும் 2 சிங்கிளுக்கு இல்லாத ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3rd சிங்கிளுக்கு கேட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வாரிசு படம் நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் 29 டேஸ் தான் இருக்கு சரிங்களா. இந்த படத்தோட ஆக்டர் யார் அப்படின்னா நம்ம வம்சி பைடிப்பள்ளி சார். ஸோ அவரோட டேரக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து நடிக்கிறாரு. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம், அதுபோல் எவடு, மகரிஷி, தோலா அப்படின்னு சொல்லி ஒரு 5 மூவி எடுத்திருக்காரு வச்சிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6வது மூவி. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தில்ராஜ் தெலுங்கு தயாரிப்பு நிறுவனமான எஸ்வி கிரியேஷன், ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்மிகா மந்தனா ஹீரோனியாக வந்து நடிக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஷியாம் ஒன்று முக்கியமான ரோல் வந்து பண்ணுறாரு. பிரகாஷ் ராஜ் நடிக்கிறாங்க. எஸ்டே சூர்யா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஸ்டார் பட்டாளம் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க வச்சுங்களா. மூவி வந்து பார்த்தா ஒரு பேன் இந்தியா மூவியை தான் இவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மெத்த லாங்குவேஜ்லாம் டப்புடு பண்ணி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க வச்சிங்களா. நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு படம் வருது. ஸோ இன்னும் 29 டேஸ் தான் இருக்குச்சிங்களா. ஸோ இதுக்கான செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டு இருக்கு ட்விட்டர் சைடும் சரி. ஸோ நம்ம சன்ஸ்கிரீன் ஸ்டுடியோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டர்களுக்கு வச்சு வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களோட ப்ரொமோஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து மெட்ரோ ட்ரெயினில் வந்து வாரிசு படத்தோட போஸ்டர்ஸ் ஓட்டினாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ளைட்டில் வந்து ஓட்ட போகிறாங்க, வேறு நியூஸஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்தா வேறு அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக படம் நெக்ஸ்ட் இயர் பொங்கல் வரப்போது வேறு அளவில் செலிப்ரேஷனாக இருக்க போது நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூவிக்கு எவ்வளோ ஆகியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் பற்றி தான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஸோ வேறு ஒருவருடைய வேறு சந்திப்போம். ஹாப்பியாக நெக்ஸ்ட் டே.